हरिओम महाकाली இங்கு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சென்னை அசோக் நகர் பகுதியில் அனுதினமும் பூ வியாபாரம் செய்து தனது வாழ்வை நடத்தி கொண்டிருக்கும் பார்வதி அம்மையாரைத்தான் பார்க்கிறீர்கள். பெயருக்கு தக்கன அவருடைய பெரும் பக்தி சிவன் மீது இருக்கிறது. அனுதினமும் சிவநாமத்தை உச்சரிக்கக்கூடியவராக சிவன்பால் அளவு கடந்த பக்தி கொண்டிருப்பவராக இருக்கும் இந்த பார்வதி எண்ணற்ற சோதனைகளை எதிர்கொண்டவர். எத்தனையோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் எதிர்கொண்ட எண்ணற்ற மானிடர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தெய்வ நம்பிக்கையில் அலுப்பும் சலிப்புமாக நின்று விடுவார்கள். எங்கள் பிரச்சனைக்கு என்னங்க சாமி வந்து என்ன செஞ்சுது, நாங்கள் சாமிக்கு பண்ணாத செலவு என்ன, அபிஷேகம் என்ன, ஆராதனை என்ன, அது என்ன இது என்ன என்று அழுத்து கொள்வார்கள். இந்த பார்வதி அம்மையாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு தன்னுடைய மகன் காணாமல் போகிறான், அதன் பிறகு என்ன நடந்தது, அவருடைய வாழ்க்கையில் சிவபெருமான் செய்த சித்துக்கள் எத்தகையது என்பதை நம்மிடையே உணர்ச்சி பொங்க அவற்றை நினைவு கூர்ந்தார். தெய்வம் நடத்திய சித்தாடல்களை அனுபவித்து சிலிர்த்து பேசினார். அவருடைய அந்த அனுபவம் கேட்போர் பலருக்கு மனக்கண்ணை திறக்கும், நம்பிக்கை அகக்கண்ணை திறக்கும். அவசியம் கேளுங்க. எனக்கு சிவன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னு வச்சிங்கன்னா எனக்கு எல்லாமே கேட்டது எல்லாமே தருவார். நம்பிக்கையோடு நீங்கள் எதை கேட்டாலும் தருவார். ஏன்னு வச்சுக்கோங்க, என் பையன் 7 மாதம் காணும், நாங்கள் எல்லாம் உழவர பண்ணிக்கு போவோம். அப்போது தை மாதம் 1ஆம் தேதி காணாம போனால் சரி கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 20 நாள் கழிச்சுட்டு தேடலை. அம்மா வீட்டில் இருப்பான், அக்கா வீட்டில் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தேடாமல் 20 நாள் கழித்து தேடும் போது காணோன்றதே எனக்கு அப்போ தான் தெரியும். அப்போ தெரியணும் போது சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது காணமேன்ட்டு எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனது கிடையாது இது வரைக்கும். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்க, ஏம்மா குழந்தைய நீயே ஏதாச்சும் பண்ணிட்டேம்மா, இவ்வளோ பெரிய ஆம்பளை பையன் இவ்வளோ நாள் தேடலையே அப்படின்ட்டு. அப்புறம் வந்து ரொம்ப நாள் அழுதுன்னு இருந்தேன். அப்புறம் ரொம்ப இடத்துல எல்லா இடத்துல தேடணும், தேடாத இடமே கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஐயா கூட இந்த சிவன் கோயில் தொண்டுக்கெலாம் போவேன், உழவர பண்ணிக்கு. அப்புறம் கோவிலில் ஏதாச்சும் பாத்திரம் தேய்க்கணும், இந்த சின்ன சின்ன வேலைலாம் போய் நானாக விருப்பப்பட்டு செய்வேன். அவங்களாம் எனக்கு கொடுக்க மாட்டாங்க, நானாக கேட்டு செய்வேனுமா. அந்த மாதிரி ஒரு பிரதோஷம் அப்போ ஒரு ஐயா அட்டெண்ட் பண்ணார். என்னம்மா அப்படின்னா, இல்லை ஐயா அப்படின்னு நான் என்னம்மா அப்படி ஒரு மாதிரி இருக்கேன். இல்லை எனக்கு அவரை பார்த்தோன்னே அழுதேன், இன்னும் ஏன் அழுகுற என்ன விஷயம் நான் சொல்லலை அவர்கிட்ட. அப்புறமா எங்கள் கூட வந்தவங்க சொன்னாங்க, அவள் அவங்க பையனை தாரவுத்துட்டான் அழுகுறான், நம்ம யார்கிட்டயும் சொல்லலை. அப்புறம் என்னை கூப்பிட்டு அவர் திட்டினார், ஏம்மா எங்கள் கிட்ட சொன்னான். நான் இல்லை, நான் ரொம்ப நேரம் தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கல. 15 வயசு பையன் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே தெரியல. அழுவாதம்மா, எப்பயுமே சிவனை பொறுத்த வரைக்கும் நம்ம கூட இருப்பார். நாம் ஒரு தெய்வத்தை நம்பினா அவங்க நம்மக்கிட்ட பேசுவாங்க. அதுவும் நீ பூ விற்று ஒரு சின்ன ஒரு விபதி கூட வாங்கி தரனா உன்னோட உழைப்பு வேஸ்ட் ஆகாது, நீ அழுவாத. நான் அவர்கிட்ட பேசும்போது ரொம்ப அழுதேன், ஏன்னா எனக்கு இழப்பு அப்போது. அதனால் நான் அழுதம்தான் அவர் நம்பினேன், அழுவாத, நான் உன்னை வந்து நீ இது பண்ணதானே அவனுக்கு பார்க்குறான் இரு அப்படின்ட்டு. சித்ரா பௌர்ணமி அப்போ அடுத்த பௌர்ணமி வந்து சித்ரா பௌர்ணமி, அந்த சித்திர பிரதோஷத்துக்கு போகிறோம். எங்கள் ஒரு ஊரில் வந்து மரகதலிங்கம் எடுத்தாங்க, அங்கே போய் உழவரை பண்ணின்னு இருக்கும் போது அவர் என்ன சொன்னார், அழுவாதம்மா. ஆனால் அவர் ஆல்ரெடி சிவன் அந்த ஊரில் பழுதடைஞ்சிருக்க சிவன் கோயிலை எடுத்து பராமரிப்போம். அப்போ அங்கே போயிட்டு அந்த பெருக்கிட்டு சாமியெலாம் தொடச்சி இது அபிஷேகம்னா நம்ம காசில் தான் பண்ணோம், அந்த ஊர் யாரும் காசு தர மாட்டேன். ஆனால் நாங்கள் எல்லாருமே காசு போட்டு அதை செய்வோம். அப்போது நம்மளே ஸ்ட்ரெயிட்டாக சிவனை தொட்டோ அம்மனை தொட்டோ நம்ம வீட்டில் எப்படி அலங்காரம் நம்ம பண்ணிக்கிறோமோ அந்தமாதிரி பண்ண பர்மிஷன் கொடுப்பாங்க. அப்போ பண்ணி நேர்க்கும் போது அவர் அழுதுனே எந்த வேலையும் பண்ணாத,
அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு பண்ணி முடிச்சிட்டோன்னே அவர் என்ன சொன்னார், உன் பையன் கிடைப்பான், நம்ம எல்லாம் ஒரு குரூப்பில் இருக்கிறோம், கொல்லிமலையில் இருக்கிற சித்தர்கிட்ட நான் கேட்குறேன், அங்கே வந்து 48 நாள் கலசம் வைப்பாங்க, அந்த கலசம் அங்கே நின்னால் உன் பையன் வந்துடுவான், இல்லைன்னா வரத்துக்கு இல்லைன்னு சொல்லாத வருவான் அப்படின்னு அவர் ஒரு நம்பிக்கையாக சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்டேன், இல்லையா நிறைய இடத்துல எங்கள் வீட்டுக்காரர் அது கூட ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிறோம் தானே குழந்தை காணோன்னு, அவர் என்ன பண்ணார், நிறைய இடத்துல போயிட்டு இந்த தோசியம் பார்க்குறோம் சாமி பார்க்குறோன்ற இடத்துக்கெல்லாம் போயிட்டு கேட்டுட்டு வந்தார், அங்கேயும் இல்லைன்னிட்டாங்க, இல்லை அவன் இல்லை இறந்துட்டான் அப்படின்னா நான் மட்டும் என்னால் அது ஒத்துக்க முடியல, ஒத்துக்கவும் முடியல ஏற்றுக்கவும் முடியல, எல்லாரும் என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே சொன்னாங்க அவன் இல்லை வேற மாதிரி மாறிட்டான் குடிகாரன் ஆகிட்டான் ஒரு மாதிரி லேடிஸ் ஆகிட்டான், நான் பார்த்தேன் நிறைய பேர் சொன்னாங்க, ஆனால் என்னால் அதை ஒத்துக்கவே முடியாது, நான் ஒத்துக்கலை, நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், பிரதோஷம் போவேன், போயிட்டு சிவன்கிட்ட மட்டும் உட்காந்து என் பிள்ளை எப்படி என்கிட்டேருந்து போச்சோ, நீ இருக்கிறது உண்மை, மற்றவங்களுக்கு எனக்கு தேவையே இல்லை, நீ இருக்கிறது உண்மை, நீ என்கிட்ட பேசுறது உண்மை, எனக்கு எப்படி அப்படியே திரும்பி வரணும், எப்படி நான் அமிச்சனோ அதே போல் தான் திரும்பி வரணும், இப்போ என்னாச்சு ஏதாச்சு என் மண்டைக்குள்ளே நான் ஏற்றுக்கவே மாட்டேன், இல்லைன்றதை நான் ஏற்றுக்க மாட்டேன், எனக்கு நீ பிச்சையாக குத்துதான் இல்லைன்றது அப்பாற்பட்ட விஷயம், எனக்கு அது தேவையே இல்லை, எனக்கு நீ பிச்சை போட்டு தான் ஆகணும், நான் வந்து உன்னையே தான் நினச்சின்னு இருக்கிறேன், வேறு எதுவுமே நினைக்கல, இந்த வயசு வரைக்கும் நான் ஒரு கெட்ட எண்ணத்துக்கு போகணுன்ற எண்ணமே கிடையாது, உன் கூட இருக்கணுன்றது தான் எனக்கு ஆசை, அப்படி நான் உன் கூட இருக்கும் போது என்னை நிறைய பேர் திட்டுவாங்க, நீ போயிட்டு இந்த மாதிரி இருக்கிறிய பயிற்சியும் நீ அப்படின்னு கூட திட்டான், அதெல்லாம் நான் வந்து ஒரு எனக்கு அது ஒரு வரம், மற்றவங்களுக்கு அது பைத்தியமாக தெரிஞ்சப்ப எனக்கு ஒரு வரம் கிடச்சிக்குது, அது அடுத்தவங்களுக்கோசம் எனக்கு என் பிள்ளை வேணும், எப்படி என்ன விட்டு போச்சோ அதே போல் வரணும், அதுக்கு நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணி எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, எனக்கு நீ பிச்சை போட்டு தான் ஆகணுன்ட்டு பிரதோஷம் ஆரம்பித்த அந்த 4:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் யாருக்கிட்டையுமே பேச மாட்டேன், கண்ணால் மட்டும்தான் சிவன்கிட்ட பேசும், கண்ணீரால் மட்டும்தான் பேசும், மற்ற எதுவுமே பேச மாட்டேன், அப்போ அவர் என்ன சொன்னார், இவ்வளோ அழுதுருக்குறல்ல எதுக்கு பதில் சொல்கிறாரோ இல்லை கண்ணீருக்கு பதில் சொல்லியா அவர் நம்ம பேசுகிற கடவுள், நீ கவலைப்படாது உன் பையன் கிடைப்பான், இப்போ போயிட்டு பிரதோஷம் இப்போ போனால் 11:30 காலையில் போனோம், நைட்டு 11:30 தான் வந்தோம், அந்த பூஜைலாம் முடிச்சுட்டு அங்கே முடிச்சுட்டு வந்தோடனே அவர் நேரம் பண்ணார், நீ போ நான் பேசுகிறேன்னு, மறுநாளே ஃபோன் பண்ணார், உனக்கு உத்தரவு வந்துக்குது கொல்லிமலையில் கலசம் வைக்கிறேன்னு இருக்கிறாரு, நான் நம்ம யாரும் அவங்கள பார்க்க முடியாது, நானே பார்த்தது கிடையாது, 45 வருஷம் இருக்கிறேன், நான் ஒரு 2000 சிவன்கிட்ட எடுத்து செஞ்சிட்டேன், நானே பார்த்தது கிடையாது, அங்கேருந்து இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு நான் சொல்லுவேன் அவங்க ஆசீர்வாதம் அவ்வளோதான், நான் பார்த்தது கூட கிடையாது, இந்த எல்லோரும் சொல்கிறாங்களா கொல்லிமலையில் போனால் சித்தரை பார்க்கலாம், நான் பேசியிருக்கிறேன் ஆனால் நானும் ஒன்று பார்த்துக்கிறேன், வைக்கிறேன்னு இருக்கிறார், 48 நாளில் உன் பையன் வந்து கிடைப்பான், நீ வந்து அதுக்கு எந்த செலவும் பண்ண தேவை, அங்கே அன்னதானம் பண்ணுவாங்க, எப்படி பௌர்ணமி விசேஷ டைம் போவாங்க அங்கே அன்னதானம் பண்ணுவாங்க, உன்னால் அரிசி வாங்கி கொடுக்க உன்னால் முடியும்னா வாங்கி கொடு, இல்லைன்னா அதை நம்மளை கூட எல்லாரும் சேர்ந்து வாங்கி கொடுக்கும், இல்லையா எனக்கு அரிசி வாங்கி கொடுக்குற அளவுக்கு என்ன சிவபெருமான் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நாளைக்கு சித்ரா பௌர்ணமி நாளைக்கு கொடுக்கணும், இன்றைக்கி போய் அவர் வீட்டில் போயிட்டு அவங்க வீட்டில் அரிசி பானையிலேருந்து ஒரு 2 கைப்பிடி அரிசி அள்ளி எங்கள் பையன் பேர் எழுதி அவன் பிறந்த நேரம் வரும் எல்லாம் எழுதி கொரியரில் நான் அரிசி வாங்க காசை அதுவும் ஒரு நெய்டபம் உடனே என் கையால் பேக் பண்ணி கொரியரில் அனுப்பிச்சிட்டார், ஐயா நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கி இது பண்ணிக்கோங்க அந்த மாதிரி, அந்த 48 நாள் அவர் சொன்னார், உன் பையன் இங்கே இருப்பான் அங்கே இருப்பான்னு சொல்லுவாங்க, போய் தேடாது, போய் நீ தேடவே தேடாது, உன் பையன் இல்லைன்னு சொல்லுவாங்க தேடாத, தேடனா அங்கே வைக்கிற கலசம் கலையும், ஏன்னா நீ வந்து பெற்ற தாய் நம்பிக்கை அதிகமாக வச்சுருக்க உங்கள் சிவன்கிட்ட என்ன, அதனால் நீ என்ன பண்ணுறன்னா போய் கேட்காத தேடாத, 48 நாள் கழித்து உன் பையன் நீ எந்த போலீஸும் சரி யாருக்கிட்ட கேட்டாலும் கிடைக்க மாட்டான்,
அவனா உனக்கு ஃபோன் பண்ணி ஒன்று சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுவான், இல்லை சூரிய மறையத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுவான். ஆனால் வருவான், 48 நாள் கழித்து வரும். அவனுக்கு ஏதோ ஒரு 19 வயசு வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு. அவன் ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும்தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கணும், அதுவும் உங்ககிட்ட தான் இருக்கணும்னு விதி விதிக்கப்பட்டிருக்குது. அந்த 48 நாள் வச்ச உடனே அப்போ தான் ஒரு சொன்னாங்க, நான் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் அப்படின்னு பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் பார்க்கல தெரியாதுன்னு அந்த கலசம் வச்சு நான் பார்த்தேன்றாங்க. நான் பார்த்தேன், ஒரு பையன் வந்து நான் பார்த்தேன் என் கூட விளையாடினு, நான் வாங்க நான் காட்டுறேன், நான் போயிட்டு வந்தேன் அங்கே தெரிஞ்சிச்சு. என்னை ஃபோன் பண்ணி கேட்குறேன் எங்கே போனேன் இந்த மாதிரி, நான் உன்னை போவானான்னு. நீ போயிருந்தனால அந்த வைக்கிற கலசம் கலையுது, ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் ஆகிடாது. இல்லை நான் அழுகுறேன் அப்படின்ட்டு. அப்புறம் ஒருத்தவங்க பூ வாங்குகிறேன், ஒரு அம்மா சொன்னாங்க வராகி கிட்ட வேண்டிக்கடி அப்படின்ட்டு. அவங்க ரொம்ப பற்றுனாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நானும் எனக்கு பூ வாங்க வரவங்க எல்லாருமே பிரார்த்தனை பண்ணாங்க என் குழந்தைக்கோசம். நான் பிரார்த்தனை பண்ணுறேன்டி கடைப்பாண்டி அழுவாதடி. அப்புறம் அந்த அம்மாவை பண்ண வராகி கோயிலுக்கு போ, அஷ்டம் இது பஞ்சமிக்கு போகணும். அதே போல் அவங்க சொன்னதும் பஞ்சமிக்கு போக ஆரம்பித்தேன். கரெக்டாக 48 நாள் முடிஞ்சோன்னு என்னால் தாங்க முடியல. போயிட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் சொன்ன 48 நாள் முடிஞ்சிச்சே, ஏன் என் குழந்தை இன்னும் வரலான்னுமா? நேரம் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஒரு குழந்தை உன்னை விட்டு போய் இவ்வளோ நாளாக வருவான் அழுவாது. கரெக்டாக 3 ஆம் தேதி நைட்டு நல்லா இந்த மாதிரி மழை பெய்யுது, பஞ்சமிக்கு கோயில் போயிட்டு வந்திருக்கேன். வரகையை போய் பார்த்துட்டு வந்து உள்ளே உட்காந்தேன்னு அப்போ எல்லோரும் பேச, என்னதாம்மா ஆச்சு எதுதாம்மா ஆச்சு வருவான். எல்லோரும் என்னை கூப்பிட்டு திட்ட வர ஆரம்பித்தாங்க, நீ பைத்தியம் பிடிச்சிச்சு உனக்கு, உன் பையன் எப்படி வருவான், நான் கலசம் வச்சுருக்கிறேன் வருவான், தருவார் எனக்கு தருவார் எனக்கு தருவார், இதே தான் சொல்கிறேனே தவிர இல்லைன்றது என் வாயில் வரவே இல்லை. சரிட்டு இந்த மாதிரி மழை பெய்யும் போது ஒரு ஃபோன் ஒன்று உடஞ்சி, இந்த பட்டன் ஃபோன் தான் எங்கள், நான் மொதல் அதை வாங்கினா அதனால் அதை அப்படியே வச்சுருந்தேன். அது அதுக்கு இடையில் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம் பார்த்தீங்களா. அப்போது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறேன் நான் ஒத்துக்கலை. இவருக்கு பண்ணும்போது இவர் ஏதோ ஒன்று ஆகிட்டார்னா என் பையன் வந்தேன்னா என் பையனுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இப்போ அவர் பண்ணும்போது என் பையனுக்கு ஏதோ வச்சு நான் ஆயிடுச்சுன்னா இவருக்கு பதில் சொல்ல முடியாது, நான் பண்ணுவேன். நான் டாக்டர் காலில் விழுந்து அழுது, அப்போ தான் இட்டுன்னு வந்து ஒரு 2 வாரம் வச்சுன்னு. சரி இவர் முன்னாடி நம்ம அழுதா இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு சொல்லிட்டு அந்த கோபத்தில் ஃபோனை உடச்சிட்டேன் நான் கீழே போட்டு. அந்த ஓட்ட ஃபோனில் ஃபோன் வருது, நம்பர்லாம் தெரியாது. அந்த பஞ்சமி தீதி அன்னைக்கு ஒரு 5-6 மணிக்கு ஃபோன் வருது, அம்மான்னு கூப்பிட்றாங்க. எனக்கு என் பிள்ளை குரலை கேட்கல, ஏன்னா நிறைய பேர் பூ வாங்குறவங்க அம்மானு கூப்பிடுவாங்க. நான் நிறைய பிள்ளைங்களை அம்மான்னு தான் கூப்பிட்டு சொல்லுவேன். அம்மானு கூடும்போது யோசிக்கிறேன், யாருப்பாம்மா நான் தான் சீனு பேசுகிறப்பா எங்கேப்பா இருக்கிறேன், இந்த மாதிரி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அந்த முன்னாடிக்கிறம்மா அப்படி போகிற மழை பெய்ய ஆரம்பிக்குது. நான் அங்கே இருப்பா, நான் நம்பரே எடுக்க முடியாது அந்த ஃபோனில், அந்த ஃபோனை கையில் வச்சுன்னு போகிறேன். போனோடனே மறுபடியும் அந்த ஃபோன் வந்து வருமானா, ஒரு தம்பி ஃபோன் பண்ணாப்பில், அம்மாம்மா இவன் உங்கள் பையனை வழியில் சுற்றி நின்று அவனை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது, நான் வேலை விட்டு வீட்டுக்கு போகிறேன், அவனை பார்க்கவோ இருக்கோ நான் கொடுத்தேன், அவனை நான் அங்கேயே உட்கார சொல்லியிருக்கேன், நான் வந்து எங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறேன் நீங்கள் போய் பாருங்கள், அந்த பஸ் ஸ்டாண்டில் ஓரமாக உட்கார்னு இருக்கான். போய் பார்த்தா அவ்வளோ ஒரு என்கிட்ட இருந்த புள்ளையே இல்லாமல் தலைலாம் சடை பிடிச்சி மேலெல்லாம் காயும் ஒரு குப்பை பொறுக்கிற குழந்த மாதிரி இருந்தேன். எனக்கு கடையிலுமே தெரியும், என்னை கட்டி பிடிச்சி நான் அழுதான். என்னால் எனக்கு அப்படியே மயக்க வர மாதிரி ஆயிடுச்சு. சந்தோஷம் இல்லைன்னா உயிரோடு இருக்கிறான், எந்த தவறுதலும் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு பிடிச்சோடனே அவங்க அப்பா வந்துட்டு என்னப்பா அப்படின்னு அவங்க அப்பா பிடிச்சினேன். நாங்கள் உடனே கூப்பிட்டு வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது அழுதான், உடம்பு ஃபுல்லாகவே காயும். சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், எங்கள் வீட்டில் என்ன பண்ணார், குழந்தை எப்படியே கூட்டின்னு போகாத, பக்கத்தில் அக்கத்தில் இருக்கும் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு உடனே முடி வெட்டி கூட்டின்னு வந்து வீட்டுக்கு முடி வெட்டியே கூட்டின்னு வந்துட்டேன். கூட்டின்னு உள்ளே வந்தோம், வந்து எண்ணெய் வச்சு குளிக்க வச்சுட்டு என்னப்பான்னு அப்போது அவர் சொன்னார் இல்லையா, சித்தர் வழிபாட்டில் சொன்னாங்க எதுவுமே அவனை கேட்காத வருவான், ஆனால் அவனை பற்றிய ரகசியம் நீ எதுவுமே கேட்காத, உன் பிள்ளை உங்ககிட்ட வந்துச்சா வச்சுக்கோ பத்திரமாக வச்சுக்கும், இன்னும் அவனுக்கு ஒரு 5 வருஷம் நீ பிச்சை எடுத்து உனக்கு பிச்சை தான் போட்டுக்கிறார் சிவபெருமான், கொடுக்கல 5 வருஷம் கழிச்சு தான் அவன் பிள்ளை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. அது அப்படியே மனசுக்குள்ளே இன்னமும் அவன் எங்கே போனான் ஏது போனான் நான் கேட்கவே,
கேட்கவும் நானும் என் பிள்ள என்கிட்ட இருக்காது என்ன பிள்ளை இருக்குது இன்றைக்கி அதை என்ன பண்ண ஒரு ஐயா மூலயமா அவர் என்ன சொன்னார் உன் பிள்ளைய படிக்க வை என் பிள்ளை படிக்க மாட்டேன் ஐயா சரி ஒரு ஏசி மெக்கானிக் வேலைக்கு இட்னு போய் ஒரு இடத்துல விடு படிக்க வை ஒரு வருஷம் நான் காசு தரேன் அப்படின்ட்டு அவர் சொன்ன இடத்துல போய் இன்றைக்கி சேர்த்து இன்றைக்கி யூனிஃபார்ம் போட்டு நான் அது காலேஜுக்கு போகும்போது எனக்கு என் பிள்ளையா தெரியும் எனக்கு எங்கள் ஐயன் பிச்சையாக போட்டது பிச்சையாக தான் எனக்கு தெரியும் இன்னமும் அந்த குழந்தை நல்லா தான் இருக்கு நான் கடவுளுக்கு எப்பயுமே இப்போ கூட என் உயிரே போதுன்னா கூட கடவுள்கிட்ட போய் எனக்கு எனக்கு உயிர் வேணும் நான் ஒரு 10 நாளைக்கு எனக்கு இந்த உயிர் வேணும்னு எனக்கு திருப்பி தர சக்தி அவர்கிட்ட மட்டும் இருக்கும் அது ஒன்று எனக்கு திருப்பி தரல எல்லாரும் நினைப்பாங்க நீங்கள் சாமி கும்பிட்றீங்க பைத்தியம் அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேனோ எனக்கு முன்னாடியே அவர் அதை தீர்மானித்து கொடுத்துருவார் இதெல்லாம் முடிஞ்சு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டேன்னு வரும்போது தான் எங்கள் வீட்டுக்கார உடம்பு சரியில்லை திடீர்னு நெஞ்சு வலிக்குது நான் ஹாஸ்பிட்டல் ஆகிட்டேன் போய் சேர்த்தேன் சேர்த்த உடனே என்ன பண்ணிட்டாங்கம்மா வெறுமே 28 தான் ஆர்ட்டு துடிக்குது உங்கள் வீட்டுக்காரர் இறந்துருவார் நீங்கள் யாருக்கிட்ட வேணால் சொல்லிக்கோங்க எத்தனை போய்ட்டு 5ஆம் மாதம் சேர்க்குறேன் 4ஆம் மாதம் இவன் வந்தான் அந்த 1 வருஷம் போச்சு இந்த 5ஆம் மாதம் சேர்க்குறேன் சேர்த்த உடனே இந்த மாதிரி சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் சேர்த்துறேன் சரி என்ன பண்ணுறது எங்கள் பொண்ணுலாம் அழுகுது நைட்டு 6 மணிக்கு எட்டு போய் சேர்த்தான் டாக்டர் வந்து 11 மணிக்கு சொல்கிறார் ஐசியூவில் இருக்கமா இந்த மாதிரி ஆயிடுச்சுமா என்னம்மா பண்ணோம் வெறிய 28ல தான் இருக்குது ஆனால் பேசுகிறார் எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டே பேசுகிறார் நீங்கள் அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசாதாம்மா மூச்சு வாங்குச்சுன்னா இதுவாகிடும் அந்த ஐயா 80 வயசு இருக்கும் அந்த டாக்டருக்கு வந்து சொன்னார் நீ யாருக்குன்னா சொல்கிறதா இருந்தால் சொல்லிக்கம்மா நீ ஐசியூலேருந்து கூட்டின்னு போவாரு என்ன வேலை செய்கிறேன் பூதா ஐயா விற்கிறோம் அவர் என்ன வேலை செய்கிறார் ஆட்டோ ஓட்டார் தண்ணி அடிப்பார் ஆமாம் ஐயா வேறு எந்த பழக்கமும் இல்லை தண்ணி மட்டும்தான் அடிப்பார் அப்போனா நீங்கள் கூட்டின்னு போயிடுங்க அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சு இப்படி இது ஐசியூனா இந்த சந்தில் கீழே படிக்கட்டு அந்த கீழே வச்சுருக்காங்க சிவன் நல்ல ஒரு படம் யோக நிலையில் இருக்கிறாரு அது உட்கார்ந்த மாதிரி இருக்கும் நிற்கிற மாதிரி டிஜிட்டல் படம் 2 தெரியும் அந்த சிவன் நான் இப்படி தான் யோசிக்கிறேன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எப்படி இருந்தாலும் வீட்டுக்கார இல்லாமல் இருக்கிற வாழ்க்கையினால இன்னும் வரைக்கும் நினச்சிப்பாங்க அப்படி யோசனை பண்ணி இப்படி திரும்பி பார்க்குறேன் என்னை எல்லாருமே விட்டுட்டாங்களோ அப்படின்னு இப்படி பார்த்தான் அந்த சிவன் அவ்வளோ அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக தெரிஞ்சார் அப்போ அதான் கேட்டேன் என்னை நீ விட்டுடுமையாப்பா நான் நிராயுத பணியாக நிற்பேனும் அப்படின்னு நின்றுட்டு அங்கேருந்து போவே இல்லை அப்படியே அங்கேயே உட்காந்து ஒரு நைட் அப்படியே ஐசியூவில் இருக்கார்ல வீட்டுக்கு போக முடியாதுன்னு அப்படியே உட்காந்து இருந்தேன் காலையில் ஒரு நார்மலாக பார்க்குற டாக்டர் வந்தார் அவர் என்னார் பெரிய டாக்டர் கிட்டே போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு நீ சொல்லுமா ஏன்னா உங்கள் வீட்டுக்காருக்கு ஓப்பனாக சர்ஜரி பண்ணால் ஒரு விதத்தில் பிழைக்கிற வாய்ப்பு இருக்குது நான் நைட்டெல்லாம் இங்கே தான் உட்காந்துருக்கேன் அவரை மட்டும்தான் பார்த்துனுங்க அந்த படத்தை மட்டும் பார்த்துன்னு எதுவுமே பேசலை வேணும்னு கூட கேட்கல எனக்கு திருப்பி கொடுங்கன்னு கூட கேட்கல நான் நின்றுடுவேனான்னு சொல்லிட்டு அவரை பார்த்து அழுதுன்னு தான் இருக்கேனே தவிர வேறு எதுவுமே பேசலை வேறு எதுவுமே மனசில் தோணலை எங்கள் வீட்டுக்கார சேர்த்துக்கிறேன்னு கூட தெரில இவரை பார்த்துனே அப்படியே யோசனை காலையில் அவர் வந்து சொல்கிறார் நீ போய் பார்த்துட்டு நீ டாக்டர் வந்து 7 மணிக்கு வருவாருமா நீ கேளுமா சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் உட்காந்துருந்தோன்னே 7:30 வந்தார் வந்துட்டு என்னம்மா 2 நாள் ஐசியில் வச்சு பார்க்கலாம் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணும் 8 லட்சம் ரூபா ஆகும் உங்கள் வீட்டில் யார் இருக்கா உனக்கு எந்த வயசில் பசங்க ஒரு பையன் 10th படிக்கிறான் படிக்க முடியாமல் நிற்கிறான் பாப்பா 12th படிச்சிருக்காங்க நீட்டு எக்ஸாம் அன்னைக்கு எழுதுகிறாங்க எங்கள் பொண்ணு குழந்தை நீட்டு எக்ஸாம் எழுத போயிருக்கையா அப்படின்னு சரிம்மா உன்னால் பண்ண முடியுமா எனக்கு வேணும் ஐயா எங்கள் வீட்டுக்காரர் வேணும் அப்படின்னா எங்கள் தம்பியை வர வச்சு பேசினான் எங்கள் தம்பி வந்து பேசினான் என்ன ஐயா இந்த மாதிரி கண்டிஷன் 28ல் நிற்கிது ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை எப்படி சேர்த்தமோ 2 நாளும் அதே பாயிண்ட்டில் நிற்கிது ஆனால் அதிசயமாக இருக்கு நான் வந்து டாக்டராக இருக்கிறேன் ஒன்று ஏறும் ஒன்று இறங்கும்
இது அதே இடத்துல இருக்குது, எதுவுமே சொல்ல முடியல. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 30 வந்துச்சுன்னா நான் பண்ணிவிடுவேன், இறங்கிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியும். ஆனால் இதே 28 இருந்தால் கூட என்னால் பண்ண முடியும். அவங்கள வந்து என்கிட்ட பேச சொல்லுங்கன்ட்டு நான் 1 மணிக்கு தான் வருவேன். 1 மணிக்கு வரும்போது என்கிட்ட பேச சொல்லணும். அதங்காட்டி நான் எல்லாருக்கும் சொல்லிட்டேன், வந்து பார்க்குறவங்க பாருங்கள், ஐசியூவில் இருக்காங்க. மறுநாள் சனிக்கிழமை ஆயிடுச்சா, அன்றைக்கி அப்படியே போயிடுச்சு. உடனே என்ன பண்ணாங்க, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சனிக்கிழமை மதியானம் இன்னும் வர சொன்னார். போனேன். இன்னமானார், எவ்வளோ ஆனாலும் நான் பார்த்துக்கு, எப்படிமா பா இல்லையா நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு நான் வந்து அழுதுன்னு இருக்கும்போது பூ கொடுப்பவர் ஐயா ஃபோன் பண்ணார். நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன், அவர் பேர் சங்கரன். என்ன பார்வதி அழுகுறேன்னு, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன், இந்த மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு. யார் டாக்டர் இந்தமாதிரி பேசணுன்னு, நீ அங்கேயே இரு நான் வரேன். சொந்தம்லாம் இல்லை, அவர் பூ வாங்குற ஐயா. நான் வரேன் பாருது, நீ அழுவாத, எக்காரணத்து கூட அழுவாத, நான் வரேன்னு அவர் வந்து, அவர் வாக்கிங் போகும்போது அந்த டாக்டரோட தம்பியும் அவரும் ஃப்ரெண்டு. அவர் என்ன பண்ணார், பார்வதி எனக்கு பொண்ணு மாதிரி ரொம்ப நல்ல பொண்ணு, கஷ்டப்படுது, நீங்கள் எவ்வளோ செலவாகுமோ அதை முடிஞ்சாலும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், நான் மிச்ச காசு நான் கொடுக்குறேன், இல்லை உங்களால் கம்மி பண்ண முடியாதுனாலும் நான் தரேன் அப்படின்னார். அப்புறம் என்னை கேட்டார், பார்வதி நான் தரேன். இல்லை ஐயா நீங்கள் கம்மி பண்ண சொல்லுங்கள், நான் என் குழந்தை படிப்புக்கு வச்சுருக்கிற காசை கூட நான் தரேன், ஏன் பார்வதி இரு பார்வதி நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். அப்புறம் எங்கள் தம்பியும் கொஞ்சம் பேசினாங்க. அப்புறம் அவரும் என்ன நிலைமையை பார்த்துட்டு 3 லட்சம் ரூபா மட்டும் கொடுமா, ஏன்னா அது வந்து என்னோட பர்பஸ் கிடையாது, மெடிசன் அங்கே வாங்கணும், உங்கள் வீட்டுக்காரருக்கு ஆப்ரேஷன் மூலம் குறைஞ்சது 6 டாக்டர் தான் நிற்போங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம் உனக்கு, ஆனால் 5 நாள் நீ ஐசியூவில் இருக்கணும், அந்த பில்லு நீ தனியாக கட்டணும், 2 நாள் வந்து மேலே காமன் ரூமில் வச்சுருவோம். அப்போ 30 வந்தது. எப்படி 2 பாயிண்ட் தான் இருக்குது. கூப்பிட்டு என்கிட்ட சொன்னார், உங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ஆப்ரேஷன் நீ 3 போன வருஷம் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்காருன்னு, அந்த மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கமா நான் எப்படியே பண்ணேன். சரி ஒன்றும் பிரச்சனை, உங்கள் வீட்டுக்கார் ரொம்ப அன்கண்டிஷனாக வந்துட்டார், 80% முடியாது, 20% முடியும், உன்னால் நீ வந்து என் வயசுக்கு நீ தம்மா தொண்டு தான், என்னோட பேத்தியாக தான் இருப்பேன், ஆனால் நீ வந்து அழுகுற பற்றியா என்ற பிள்ளை, நான் பார்த்துப்பேன், எங்கள் வீட்டுக்கார் வேணும் அப்படின்னு அழுகுற பற்றியா, இதுக்கோசமே எனக்கு சம்பளம் வேண்டாம், நான் பண்ணுறேன், 20% நீ கடவுளை கிட்ட வேண்டிக்கும், மற்றது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நான் ஆப்ரேஷன் பண்ணி வெளியே வந்துட்டு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னை கள்ள தூக்கி அடிக்கக்கூடாது, என்ன அவதூறாக பேசக்கூடாது, என்னை எதுவும் பண்ணக்கூடாது, ஏன்னா இது வந்து நீ கொடுக்குற காசு எனக்கு 1 ரூபா கிடையாது, எல்லாமே மெடிசன் தான் வாங்கணும், மெடிசன் வாங்கினா இருக்கிற டாக்டர் பார்க்கணும், உனக்கோசம் நான் பண்ணுவேன், அவ்வளோதான், என்னால் பண்ண முடியும், என் பேத்தியாக இருந்தால் உனக்கு செய்வேன்னா உன்னை செய்கிறேன், வேறு என்னால் எதுவும் பண்ண, அவர் காலில் வந்தால் காலிலலாம் விழாதான், இல்லை எனக்கு இப்போதைக்கு நீங்கள் தான் தெய்வம், எனக்கு வாழ்க்கை கொடுக்குற தெய்வம் நீங்கள் அப்படிலாம் சொல்லாத, உங்ககிட்ட நீ யாரையோ நம்பி இருக்கிற, ஆனால் அவங்க தான் இதுக்கு காரணம், நான் காரணங்களை நான் வேலை செய்கிறேன், அவன் எனக்கு 100 பேஷண்ட் தான் இது, உனக்கு என்ன நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் அதில் லாஸ்ட்டாக தான் எனக்கு, ஆனால் உனக்கு என்ன கிழமை எனக்கு காலியாக இருக்குது, 1 நாளைக்கு நான் 2 ஆப்ரேஷன் தான் பண்ணுவேன்னா என்னால் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்குள்ளே போனால் 8 மணி நேரம் அந்த ஆப்ரேஷன் பண்ணும், 2 தான் பண்ணுவேன், காலையில் 1 பண்ணுவேன், சாயங்காலம் 1 பண்ணுவேன், ஆனால் இப்போ எனக்கு இடையில் உடம்பு சரியாமல் 6 மாதம் நான் பண்ணலை, இப்போ தான் உங்கள் வீட்டுக்காரோட 3வது ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், கொரோனா முடிஞ்சு வந்து, அதனால் எனக்கு வந்து 1 தான் பண்ணுவேன், என்னால் வெயில் டைம்னால் பண்ண முடியாது, 3 மாதம் பண்ணுறாங்க, அதனால் என்ன பண்ணார், வெள்ளிக்கிழமை விடிய காலில் 4 மணிக்கு உங்கள் வீட்டுக்காரங்க ஆப்ரேஷன் பண்ணுவேன், எப்படி வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணுவேன், ஐயா நான் வெள்ளிக்கிழமை வாடகை பூ கொடுக்கணும், எனக்கு அதில் தான் 10 ரூபா வருமானம் வரும், வெள்ளிக்கிழமை ஒண்டி தான், நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 4 மணிக்கு தான், நீ எத்தனை மணிக்கு கிடைக்கணும், 4 மணிக்கு 3:30க்குலாம் மார்க்கெட்டில் இருக்கணும், நான் நைட்டே ஐசிக்கு கூட்டும் போயிடுவேன், எப்படி வேலைக்கிழமை நைட்டே உன்னை கூட்டும் போயிடுவேன் உங்கள் வீட்டுக்காரர், வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு எதிர் பில்டிங் தான் பண்ணுவோம், நீ இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நானே 4 மணிக்கு போனேன்னா 11 மணிக்கு தான் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வெளியே வருவேன், அப்போ நீ வந்தால் போதும், நான் வரும்போது நீ எதிர்க்க இருந்தால் போதும்,
அது வரைக்கும் உங்களை யாருமே நாங்கள் கூப்பிட மாட்டோம். சரி ஐயா சொல்லிட்டு அது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கார மேலே ஒரு சின்ன காயம் கூட கிடையாது. நான் வேலைக்கிழமை கூப்பிட்டு போகிறேன். கூப்பிட்டு போகும்போது என்னால் தாங்க முடியல. அழ இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் என்கிட்ட சொல்லிட்டாரு, என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாரு. உங்கள் வீட்டுக்காருக்கு இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் நடக்கும், ஆனால் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லாத, பண்ணிக்கிறவங்க கொஞ்சம் தைரியத்தை இழந்துட்டாங்கன்னா பண்ணிக்க மாட்டாங்க. நீ தான் அவருக்கு தைரியம், நீ பக்கத்தில் நின்று சொல்லு. அதே போல் இல்லை சீமதியப்பா கொஞ்சம் தான் இவ்வளோண்டு தான் கிழிப்பாங்க, வேறு எதுவுமே இல்லைன்னு. அவருக்கு அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்கு முன்னாடி போகும்போது என்ன தான் கூட்டுமானேன், நான் எங்கள் பொண்ணு போயிட்டு அந்த ஆப்ரேஷன் ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க, போட்டு இந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு வரும்போது என்னால் தாங்க முடியல, வந்து ஒரே அழை. அன்றைக்கி நைட்டில் அழுது நின்று 4 மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். அந்த ஐயா வந்தார், 3:15 வந்துட்டார். வந்தோடனே ஏன் நீ வீட்டுக்கு போக வேண்டியதான் இல்லையான்னு, சரி இரு நான் போகிறேன், நீ கடைக்கு போகிறதா இருந்தால் போயிட்டு வா, நான் 11 மணிக்கு வருவேன் அப்படின்னு வந்துட்டேன். நான் வந்துட்டு எங்கள் சொந்தக்காரன் எங்கள் அக்காலாம் நீங்கள் இங்கே இருங்க அப்படி சொல்லிட்டு எங்கள் அக்காவும் எங்கள் மச்சினும் வந்து அவங்கள விட்டுட்டு நான் வந்துட்டேன். வந்து கடைக்கு போய் பூ வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணுறேன். வியாபாரம் பண்ணிட்டு 11 மணிக்கு நான் போகிறேன். அவர் அதே போல் வெளியே வர்றார். அந்த ஐயா என்ன ஐயா என்ன உட்காரு நல்லா இருக்கா சாயங்காலமாக சொல்கிறேன் அப்படியே உட்காந்துன்னு. 5:30 அவர் ஃபோன் பண்ணு, அவளை போய் பார்க்க சொல்ல. அவரை முன்னாடியே சொல்லிட்டார் நான் பார்க்க அனுப்ப மாட்டேன். நான் என்னை பார்த்தோன்னே அவளை போய் அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் இடையே நின்று அவகிட்ட காட்ட சொல்லேன்னா அவள் ரொம்ப உடஞ்சிருக்கிறா அப்படின்ட்டு. நீங்கள் போய் 5 மணிக்கு உங்களை பார்க்கலான்னு சொல்லி டாக்டர் சொன்னான்னு நர்ஸு வந்து கூட்டு போகிறான். நான் பார்க்கலம்மா இல்லை உங்களை காட்ட சொல்லியிருக்கிறாரு. யாரையும் காட்டவானுவார், உங்களை மட்டும் அந்த கண்ணாடிக்கு இடையில இருந்து பாருங்கள், கிட்ட போய் பார்க்காதீங்க அப்படின்னு. நான் இடையிலேருந்து பார்க்கும் போதே எனக்கு அப்படியே மயக்கம் வர மாதிரி ஆச்சு. வந்துட்டேன், வந்துட்டு அந்த சிவன்கிட்ட போயிட்டு உட்காந்துட்டேன். என்னால் பார்க்குற சக்தியை கொடு அப்படின்ட்டு. வெறும் சனிக்கிழமை போயிடுச்சு, மறு வாரம் ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கூப்பிடுறாரு, நான் எங்கள் பொண்டாட்டியை பார்க்கணும் அப்படின்னு. இது வரைக்கும் என்னை யாருமே சாப்பிட்டியான்னு கூட கேட்கல இவ்வளோ பேர். நான் அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லா டியூப்பும் இருக்குது, வாயில் கையில் கழுத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது. வேஸ்டேஜ் பிளட்டெல்லாம் ஒரு பாட்டிலில் இறங்குது, ஒரு கவரில் ரத்தம் ஏறுது. உள்ளே போகும்போது கூப்பிட்றாரு, சாப்பிட்டு எனக்கு அந்த டோரை திறந்து போங்கன்னு சொல்லிட்டு. அது உள்ளே போகிறதுக்கு ஒரு தலைக்கு மாஸ்க்கு கை இதெல்லாம் போட்டு உள்ளே போகிறதுக்கு போகிறேன். நீ சாப்பிட்டியானன்னு கேட்குறாரு, நீ சாப்பிட்டியா? என்னால் ஒன்றுமே பேச முடியல. நான் சாப்பிடணான்றது கூட எனக்கு இந்த 10 நாளில் தெரியல. அவர் கேட்கும் போது தான் போகணும், நம்ம சாப்பிடலையோ நம்மளை நம்மளை பார்த்துக்கலையோன்றதுன்னு எனக்கு அப்போ தான் தெரியுது. இல்லைப்பா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு கிட்டவான. அப்புறம் அந்த நர்சம்மா சொல்லிச்சு, தொடாமல் பார்க்கணும், இல்லை நான் இப்படி நின்று பார்க்குறேன். அப்புறம் ஒரு பாப்பாவும் சொல்லிச்சு, நீங்கள் போய் நின்று அவர் எழுந்துருவார், நீங்கள் போய் பக்கத்தில் நில்லுங்க. அப்புறம் போய் கையை பிடிச்சி பார்த்தேன், என்னாமான்னார் ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து அதங்கிட்ட என் டாக்டர் வந்தார், அது நீ வெளியே நில்லு, இந்த டியூப்பெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்தேன், உங்கள் வீட்டுக்கார நார்மலாக உங்கள்கிட்ட பேச சொல்கிறேன். அப்போ தான் அவரும் வந்தார் உள்ள, நீ வெளியே நின்று பாருதி, நான் 5 நிமிஷத்தில் டியூப் எடுத்துகிட்டு உங்ககிட்ட பேச சொல்கிறேன். எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை எங்கிட்ட பேசுகிறேன். இதை விட சிவபெருமான் எனக்கு இன்னும் இன்னும் சொத்து கொடுக்கணும் சொல்லுங்கள். எனக்கு என் பிள்ளையும் எனக்கு திருப்பி கொடுத்தாரு, என் புருஷனையும் எனக்கு திருப்பி, இன்னமும் நான் எதை கேட்டாலும் கொடுக்குறாரு சொல்லுங்கள்.